இன்னைக்கு நம்ம மோட் ஆஃப் ஆப்ரேஷனுடைய பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம். போன வீடியோ சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படிலாம் வந்துட்டு ஒரு பட்டன்ல வந்துட்டு டாஸ்க் பண்ண போறோம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பட்டன் ப்ரெஸ் தெரிஞ்சா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ரெட் ரெடி ஆன்ல இருக்கணும், க்ரீன் ரெடி ஆஃப்ல இருக்குன்னு சொன்னேன். அதே செகண்ட் டைம் அதே பட்டன் சேம் பட்டன் ப்ரெஸ் பண்ணும், ரெட் ரெடி ஆஃப்ல இருக்கும், க்ரீன் ரெடி ஆன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் தானே. ஒரு எக்ஸாம்பிள் டிவி, லேப்டாப், ஃபோன்லாம் அப்படி தானே. ஃபோனில் கூட உங்களுக்கு சைட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, சைடில் ஒரு பட்டன். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகுது. அதே பட்டன் திரும்ப ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகுது. ஸோ ஒரு பட்டனுக்கு ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிவியில் அப்படி தானே, ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது, அதே பட்டன் திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது. ஸோ லேப்டாப் அதே மாதிரி தான் ஆன் ஆகுது, அப்புறம் ப்ரெஸ் பண்ணால் ஸ்லீப் மோடுக்கெலாம் போகுது. ஸோ மல்டி ஆப்ரேஷன் பண்ணுது ஒரே பட்டன் இல்லையா. அதில் எப்படி பண்ணுற சொல்லிக் கொடுத்தேன். பார்ட் ஒன் ஒரு சாம்பிள் கோடிங் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு ஸ்டார்டிங் கோடி, இனிஷியல் கோடிங் மட்டும். இப்போ அதில் கம்ப்ளீட் கோடிங் பார்க்க போகிறீங்க. இப்போ இதுதான் கோடிங், எழுதி காட்டிருந்து அப்படியே வச்சிருக்காங்க. பேப்பர் எது மாற்றல அப்படியே இருக்குது. இதில் எப்படி என்ன ஒரு இதில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு தான் ஏன் டெவலப் பண்ணணும் கோடிங்க, இதே போதும்னு சில பேருக்கு தோணும். ஆனால் ஏன் டெவலப் பண்ணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். நல்லா நிதானமாக பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கண்ட்ரோலரை ஆன் பண்ணிட்டாரு. ஆன் பண்ணி பவர் ஆனில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன ஒரு ஒரு நேரத்துக்கு அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கலாமா, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் பட்டனை பண்ணிட்டார், அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டேக்கிற என்ன ப்ராப்ளம் சொல்ல வரேன். இந்த கோடிங்க ஒர்க் ஆகாது அப்படிங்கிற சொல்ல வரதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதால அப்போது பி ஜீரோன்ற ஸ்டேட் என்னவாக இருக்கும், பிகம் ஜீரோ. இதை இந்த ஒரு கண்டிஷன் போதும் ஏன் ஒர்க் ஆகுதுன்றதுலாம் புரிய வைக்க முடியும். நல்லா பாருங்களேன், ஜீரோவாக இருக்கா, ஜீரோவாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் தானே, பிகாஸ் பி ஜீரோன்ற பின்னை செக் பண்ணுறது அந்த கோடிங், இந்த லைன், இந்த செட்டு, அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிருதா, ரைட். அண்டு கேட் ஃப்ளாக் ஈக்குவல் டு ஜீரோ, டிஃபால்ட்டில் ஜீரோவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுமா, உள்ளே வந்துருச்சு. இந்த போட்டுசி என்ன ஆகுது, அந்த ரெட் எல்இடி ஆன் ஆகுது, க்ரீன் எல்இடி ஆஃப் ஆகிற கோடிங்குது. ஆமாம், ரெட் எல்இடி வந்துட்டு ஆன் ஆகும், அதே மாதிரி க்ரீன் எல்இடி வந்துட்டு ஆஃப் ஆகிற கோடிங்குது. நடக்குதா, நடந்து அதுக்கான ரிசல்ட் இங்கே பார்ப்பீங்க. பார்த்துட்டு பிறகு என்ன ஃப்ளாக் பிகம் ஒன். ஆமாம் தானே, அந்த முடிஞ்ச பிறகு இஃப் தான், அது இஃப்ட்டு வெளியில் வந்த உடனே ஸ்டில் என்னவாக இருக்குது, பி ஜீரோன்றது ஜீரோவாக தான் இருக்குது, பிகாஸ் யூஸ் ரெண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வாய்ப்பு இருக்குது தானே, பிகாஸ் பி ஜீரோ ஸ்டில் ஜீரோவாக தான் இருக்குன்னு சொல்லும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்டு ஃப்ளாக் ஒன் பண்ணிட்டீங்க போன இஃப் கண்டிஷனில் இது நடந்ததுனால, அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டதுனால இந்த கண்டிஷன் உள்ளே வந்துட்டு போர்ட் சி ஈக்குவல் டு 0.02 எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது க்ரீன் எல்இடி வந்துட்டு ஆன் ஆகும், ரெட் எல்இடி வந்துட்டு ஆஃப் ஆகுன்ற கண்டிஷன் நடக்கும். இந்த இடத்துல நடந்த பிறகு என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணுறேன், பிகாஸ் இது நடந்த பிறகு இது, இது நடந்த பிறகு ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால ஃப்ளாக் ஜீரோ பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே போயிடும், ஐ மீன் அடுத்த லோவாக தானே இருக்குது, அப்போ இங்கே செக் பண்ணும்போது இது சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அப்போ என்ன நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, ஓ பட்டன் ஒன் டைம் தான் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளேயே வந்துட்டு ரெண்டு இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது எப்படி இருந்தாலும் நமக்கு. ஏன்னா இங்கே வந்துட்டு எதுவும் நீங்கள் வெயிட் பண்ணலை, அந்த ஸ்டேட்காக வெயிட் பண்ண எதுவும் நடக்காதனால ஒரு டைம் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஸ்டே இருந்தீங்கன்னா போது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே மாறியுமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது நடக்கும், செகண்ட் இது நடக்கும், ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது அப்படி அது மட்டும் நடக்கவே தவிர்த்து உங்களால் ஸ்டாப் பண்ணிக்க முடியல. இங்கே நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஷர் ஆன் ஆகுது, விட்டுடுறீங்க, அப்புறம் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் கழிச்சு டிவி திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது. ஆனால் இங்கே நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணாலே லைக் இந்த மாதிரி இந்த இந்த இது சொல்கிறேன் பாருங்களா, ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் டிவி ஆன் ஆயிடுது, அதே ப்ரெஸ் டிவி ஆஃப் ஆகிற மாதிரி கோடிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதான் இங்கே நடக்குது கோடிங். என்ன சொல்கிறது புரியுதுலையா, ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் டிவி ஆன் ஆயிரும், அதே ப்ரெஸ்ஸுக்கு டிவி ஆஃப் ஆயிரும், அப்போ எப்படி டிவி பார்க்குறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்கள் கோடிங் பண்ணியிருக்கீங்க இப்போது. ஸோ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது கேட்டால், அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறது இந்த வீடியோ. லெட் ஸ்டார்ட். ரொம்ப சிம்பிள், யார் நம்ம பிரச்சனை இருக்கிற யூசர் வந்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுதான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பி ஜீரோன்ற ஜீரோ ஆகுது. ஆமாம் தானே, ப்ரெஸ் பண்ணால் ஜீரோ ஆகுது. ஆனால் எப்போ இது பி ஜீரோ அப்படிங்கிற இந்த பின்னு ஒன் ஆகுதுன்றது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். என்ன சொல்கிறது தெரியுதா, இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது ஃப்ளாக் ஜீரோவாக இருக்குது, டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகுது, ரைட்டு. இது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதுனா, பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான். ஆமாம் தானே, ப்ரெஸ் பண்ணி ஜீரோ வரணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த விஃப் கண்டிஷனை ஹோல்டு பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த பி ஜீரோன்ற பின் பிகம் ஒன் ஆர் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ அதுக்கான கோடிங் எழுதுன பாருங்க, இப்போ எழுதுன பிறகு புரியும் உங்களுக்கு. வைல் போடுறேன் அந்த இடத்துல, ஏன்னா தான் யூஸ் பண்ணுவாங்க. பின் பி அண்டு கேட் போடுறேன், ஜீரோ கிராஸ் ஜீரோ ஒன்று இது போடுறேன், ஈக்குவல் டு ஜீரோ கிராஸ் ஜீரோ ஒன்று ப்ராக்கெட் போட்டு செமிகாலன் வைக்கிறேன். இதுதான் கோடிங் முடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஒரு இஃப் கண்டிஷன் முடிச்சிட்டேன், இதே கோடிங் போட்டால் முடிச்சிடும். பட் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க நல்லா. இப்போது ஃபஸ்ட்டு யூசர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாரா, ப்ரெஸ் பண்ண உடனே இது எக்ஸிக்யூட் ஆகிரும், சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஃப்ளாக் டிஃபால்ட்டாக ஜீரோவாக இருக்குது, ஓகே. இதுக்குள்ளே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, செமிகாலன் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வைலுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன்
ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ஸ்டே ஹியர், எங்கேயுமே வெளியில் போகாது. இங்கே ஆனால் முன்னாடி தானே பிரச்சனை வந்தது இல்லையா, இங்கே இது சாட்டிஸ்ஃபை இருந்தது, வெளியில் போயிட்டு சாட்டிஸ்ஃபை இதுவும் நடக்குது நமக்கு. ஸோ ரெண்டுமே கொலாப்ஸ் ஆடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீ ட்ரூவாக இருக்கிறியா இங்கே நெல் வெட்டியா ஒன்றும் பண்ணாத சொல்கிற மாதிரி. ஸோ இந்த லைனுக்கான மீனிங் எழுதுற பாருங்கள், இது ட்ரூவாக இருந்தால் ஸ்டே ஹியர் ஒன்றும் பண்ணாது அங்கேயே நெல்லுன்னு சொல்கிற மாதிரி. ஸ்டே ஹியர் அங்கேயே நெல் கோடிங் ஸ்டக்காக நிற்கும் அங்கே ஒன்றும் பண்ணாது ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்டே ஹியர் சொல்லும்போது இங்கே நிற்குது. எப்போ பட்டன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, எப்போ பட்டன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, பி ஜீரோ ஈக்குவல் டு என்ன ஆயிருது, ஒன் ஆயிருது. அப்போ சாரி இந்த ஜீரோ வரும், தப்பாக போட்டேன், இங்கே ஜீரோ வரும் ஓகே. அதனால் இங்கே கண்டிஷன் அப்படியே எழுதியிருக்கேன் ஜீரோ ஓகே, நான் தப்பாக ஜீரோ ஒன் போட்டேன், ஜீரோ ஜீரோ. அப்போ என்ன, எப்போ பட்டன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் ஆயிருது, இட் பிகம் ஃபால்ஸ் ஆயிருது. என்ன தோணுது தான் பிகம் ஃபால்ஸ், ஏன்னா இங்கே கண்டிஷன் ட்ரூவானதான் உள்ளே வந்துச்சு. அப்போ ட்ரூவாக தான் இருக்கும் உள்ளே வரும்போதும். அப்போ ட்ரூவாகவே இருக்கும்போது ஸ்டே ஹியர், எப்போ ஃபால்ஸ் வாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பட்டன் ரிலீஸ் பண்ணால் ஃபால்ஸ் ஆகுது, அப்போ வெளியே வந்துடுது. அப்போ என்ன, வெளியில் கோடிங் வந்துடுது ஃபால்ஸ் ஆன உடனே. ஃபால்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, எப்பயும் போல் போர்ட் சி ஈக்குவல் டு ஜீரோ கிராஸ் ஜீரோ ஒன் எக்ஸிட் ஆகுது, அதாவது ரெட் ரெடி ஆன் ஆகுது, க்ரீன் ரெடி ஆஃப் ஆகுது, ஃப்ளாக் பிகம் ஒன் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ தான் புரியும் முக்கியமானது. இந்த லைன் முடிஞ்சிருச்சா, ஸ்டேட் பி ஜீரோ ஒன் ஆகிட்ட பிறகு வெளியில் வந்துட்டதால வெளியில் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இஃப் கண்டு செக் பண்ணி உள்ளே முடிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இஃப் இந்த செக் பண்ணல, கண்டிப்பாக செக் பண்ணும்போது என்னவா இருக்குது, பி ஜீரோன்றது பின் ஒன்னாக இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு யூசர் வந்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரா, ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு ரெட் எல்இடி ஆன் ஆகும், க்ரீன் எல்இடி ஆஃப் ஆகுது. முடிச்சிட்டேன், ஏன்னா ஸ்டேட் மாற்றின பிறகு தான் அடுத்த கண்டிஷன் வர்றதுனால பட்டன் ப்ரெஸ் பண்ணும் ஒன்றும் ரியாக்ஷன் இருக்காது. ரிலீஸ் பண்ண பிறகு தான் இது ஸ்டேட் இந்த எல்இடி வந்து ரியாக்ஷன் காட்டும், அதுக்கான கோடிங்குது. அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு. ஆனால் இது எப்படி இருக்குது நமக்கு, இது முடிஞ்ச உடனே வெளியில் போயிட்டு திரும்ப எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கேயுமே வி ஹாவ் டு வெயிட் ஃபார் திஸ் இன்டர்சேஞ்ச், வெயிட் பண்ணுறேன், புரியும் பாருங்கள். வயல் பின் பி அண்டர் கேட் போட்டேன் ஜீரோ கிராஸ் ஜீரோ ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ கிராஸ் ஜீரோ ஜீரோ போடணும், ஏன்னா இங்கே இருக்குது அப்படியே இருக்குது. இப்போ திரும்ப பாருங்கள், சேம் கோடிங் தான் இங்கே நடக்குதுன்னா, ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறாரு ஜீரோவாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடு ட்ரூவாக இருக்குல்ல, ஸ்டே ஹியர் இங்கே நிற்குது கோடிங்கு. நின்றுட்ட பிறகு அந்த ஸ்டேட் மாறின உடனே இந்த போர்ட் சீக்கிரம் ஜீரோ ஒன்றாவது, ரெட் எல்இடி அவரை கழிட்டு ஃப்ளாக் ஒன் ஆயிடுது. அடுத்து ப்ரெஸ் போடும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஃப்ளாக் ஈக்குவல் டு கிட்ட ஒன்றான் இருக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. உள்ளே வந்தோடனே யூசர் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால கோடிங் இங்கேயே நிற்கும். எப்போ பட்டன் ரிலீஸ் பண்ணுறாரோ, எப்போ பட்டன் ரிலீஸ் பண்ணுறாரு மீன்ஸ் பீஜிரோ பிகம் ஒன் ஆகுதோ, திஸ் லைன் பிகம் ஃபால்ஸ். அப்போ ட்ரூவாக என்ன ஆகும், ஸ்டே ஹியர் சேம் கோடிங் தானே, ஸ்டே ஹியர் இங்கே நிற்கும் கோடிங், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இங்கே நிற்கும். நின்றுட்ட பிறகு அந்த போர்ட் சீக்கிரம் ஜீரோ ஜீரோ டூ நடக்கும், அதாவது க்ரீன் எல்இடி ஆன் ஆகும், ரெட் எல்இடி ஆஃப் ஆகுன்ற கோடிங் நடந்து ஃப்ளாக் ஜீரோ ஆயிடுது. திரும்ப இஃப் செக் பண்ணும்போது இது வந்துட்டு ட்ரூவாக இருக்காது, பிகாஸ் பி ஜீரோ பிகம் ஒன்னாக இருந்தது, ஏன்னா இந்த இடத்துல ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருச்சு இல்லையா, அதனால தான். என்ன தெரியல உங்களுக்கு, சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபஸ்ட் டைம் டிவி ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் பண்ணுறீங்க, செகண்ட் டைம் அதே ப்ரெஸ் பண்ணி டிவி ஆஃப் பண்ணுறீங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா, ப்ரெஸ் பண்ணும்போது ஜீரோவாக இருக்குது, ஆனால் நீங்கள் ஜீரோவில் செக் பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் மாறியுமே வந்து டிவி வெடிஞ்சு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிவி இல்லையா, ஒரு சப்ளைங்கிறது இன்ஸ்டன்ட்டாக மாறக்கூடாது டிவியில். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜீரோ பட்டன் ஜீரோ வருது, ஒன்றரை வரைக்கும் வெயிட் பண்ணப்போ தான் டிவி ஆன் ஆகும். டிவியில் வேறு மெக்கானிசம் இருக்கும், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி திரும்ப பட்டன் ஜீரோ பண்ணுறீங்க, எப்போ அந்த பட்டன் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ டிவி ஆன் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஒன் அப்படிங்க ஸ்டேட் வந்தால் மட்டும்தான் அடுத்த கண்டிஷனும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்ம தானே இந்த கண்டிஷன், இது இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, வந்துருச்சு, ஸ்டேட் மாறின வரைக்கும் வெயிட் பண்ணதால தான் இந்த இஃப் கண்டிஷன் அஃபெக்ட் ஆகாமல் இல்லை, அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. ஆமாம் தானே, ஆனால் அடுத்த ப்ரெஸ் வரும்போது இது ஒர்க் ஆகும் நமக்கு. என்ன தெரியுது அவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு மைனூட்டான கோடிங் இது. ஒரு பட்டனில் ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக படிச்சிடலாத இல்லையா. ஸோ நிதானமாக உட்காந்து படிச்சுனா போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதே விஷயத்தை நம்ம சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், இதான் விஷயமான்றது புரியும். ஸோ அடுத்துகிட்டே பார்க்கும்போது நம்ம சாஃப்ட்வேர் கனியாக பார்க்கலாம். நிறைய பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சென்டர் குரூப் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் ரைட் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே கைஸ், பாய்.